ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விராட் கோலி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக்கொண்டார் அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி இந்திய அணிக்கு தேவையே இல்லை அப்படின்னு மகேந்திர சிங் தோனியின் சிறு வயது பயிற்சியாளரான பானர்ஜி வந்து சொல்லியிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டுக்கான ஒருநாள் போட்டியின் உலகக்கோப்பை மே மாதம் 30 முதல் இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு. இந்த உலகக்கோப்பையில இயன் மோகன் தலைமையிலான இங்கிலாந்து அணியும் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியும் வெல்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த இரண்டு அணிகளுமே சமீப காலமாக ஒருநாள் போட்டிகளில் ரொம்பவே ஆக்ரோஷமாக விளையாடி வந்துட்டு இருக்காங்க. விராட் கோலி ஒரு உலக தலை சிறந்த பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் அவர் கேப்டன்ஷிப்பில் நிறைய தேர வேண்டி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் உலகக்கோப்பை குறித்து பேட்டி எடுத்துள்ள மகேந்திர சிங் தோனியின் சிறு வயது பயிற்சியாளரான பானர்ஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் மகேந்திர சிங் தோனி இடம் பெற்றிருக்கிற காரணத்தினால விராட் கோலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மகேந்திர சிங் தோனி இல்லை அப்படின்னா விராட் கோலியால் அணியை கையாள்வது ரொம்பவே கடினம். ஆட்டத்தோட போக்க கணிச்சு திட்டத்தை வகுக்கிறதுல மகேந்திர சிங் தோனிக்கு நிகர் யாருமே கிடையாது. விராட் கோலி ஒரு தலை சிறந்த பேட்ஸ்மனா இருந்தாலும் கூட ஃபீல்டிங் செட் பண்றது, பந்து வீச்சாளர்களுக்கு சுழற்சி முறையில் வாய்ப்பு கொடுப்பது, பந்து வீச்சாளருக்கு ஆலோசனை கொடுப்பது போன்ற முக்கியமான விஷயங்களை எல்லாம் மகேந்திர சிங் தோனி தான் செயல்படுத்தி வந்துட்டு இருக்காரு. இதனால விராட் கோலி கேப்டன்ஷிப்ல இன்னும் தன்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் விராட் கோலி தோனி கிட்ட இருந்து கத்துக்கொண்டே ஆகணும். தற்போது இந்திய அணியில மகேந்திர சிங் தோனி மட்டும் இல்ல அப்படின்னா விராட் கோலி இந்திய அணியை ஒரு வெற்றிகரமான அணியை வழிநடத்துவது ரொம்பவே கடினம். அதுவும் மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெற்றுட்டார் அப்படின்னா விராட் கோலியோட கேப்டன்ஷிப் ரொம்பவே விமர்சனத்துக்குள்ளாகிடும். அதனால இது போன்ற சில முக்கியமான விஷயங்களை அவர் வந்து மகேந்திர சிங் தோனி கிட்ட இருந்து விரைவிலேயே கற்றுக்கொள்ள வேண்டும். இதை மட்டும் செஞ்சுட்டார் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி இந்திய அணியில இல்லாமே விராட் கோலியால இந்திய அணியை ஒரு வெற்றிகரமான அணியை வழிநடத்த முடியும் அப்படின்னு மகேந்திர சிங் தோனியின் சிறு வயது பயிற்சியாளரான பானர்ஜி வந்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.